ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பக்கத்தில், அதாவது சத்தியமங்கலத்துலேருந்து டவுன்ஷிப்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிற, ஒரு ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு மலையடிவாரத்தை நோக்கி போகிற ஒரு ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த ரோடு வந்து ஒரு மலையடிவாரம் எண்டு வரைக்கும் போய் முடிஞ்சது. அங்கே வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்ததுன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க. இங்கே வந்து இவங்க தோட்டத்துக்கு வந்து அடிக்கடி யானைகள்லாம் வருமா, ஏன்னா பக்கத்துலேயே காடு மலைலாம் இருக்கு இல்லையா, வேறு எதுவுமே இல்லை, ஊரோ வீடோ எதுவுமே இல்லை. அப்புறம் இவங்க வந்து இவங்க தோட்டத்தில் பாருங்கள், சம்பங்கி பூவை வந்து பயிரிட்டு இருக்காங்க. இந்த போன வீடியோ பார்க்காதவங்க, நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தெரியுது பாருங்கள், ஒரு சின்னதாக மலை தெரியுது இல்லையா, அந்த மலைக்கு பின்னால் ஒரு ஊர் இருக்கான், அதுவும் இதே மாதிரி தான், அதாவது டெட் எண்டு, அதுக்கப்புறம் ஊரோ வீடோ எதுவுமே கிடையாது. அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் பாழடைஞ்ச நிறையில் ஒரு சிவன் கோயிலோ இல்லை வந்து பெருமாள் கோயிலோ இல்லை அம்மன் கோயிலோ என்னன்னு கோயிலுன்னு தெரியல, அது ஒரு கோயில் இருக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அந்த ஊர் பேர் வந்து புளியங்கோம்பை. அந்த ஊருக்கு போகிற ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் பாருங்கள், நிறைய ரோட்டை ஒட்டி வேப்ப மரமாக இருக்குது. இது வந்து இவ்வளோ வெயில் காலத்தில் கூட நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இந்த ரோட்டில் போகிறதுக்கே. அந்த ஊர் வந்துடுச்சு. இந்த ஊர் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 இல்லைன்னா 20 வீடு அதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோ சின்ன ஊர் இது. இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பக்கத்துலேயே பாருங்கள் மலையெல்லாம், பசுமையான மலை. இந்த ஊர் வந்து அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்களுக்கு கேட்குதா, இங்கே வந்து வெறும் பூச்சிங்க மட்டும் கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்குது. நடுவில் ஒரு அம்மன் கோயில், கோயிலை சுற்றி ஒரு 10-20 வீடுங்க இருக்குது, அவ்வளோதான் இந்த ஊரே. இந்த ஊர் பேர் தான் புளியங்கோம்பை. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி இருக்குது பாருங்கள், பாறைகள்லாம் அடிக்கடிக்கு. ஒரு இயற்கையான ஒரு அமைப்பில், ஒரு அமைதியான சூழலில் இந்த ஊர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. சத்தியமங்கலம் பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஊர் இருக்கிறத நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இந்த ஊரை பார்க்கும்போது இது வந்து எங்கேயோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஊருக்கு பக்கத்திலேயே பாழடைஞ்ச நிலையில் ஒரு கோயில் மண்டபமும் இருந்தது. வாங்க அது உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சின்ன கோயில் மண்டபம், உள்ளே வந்து கருவறை, மற்றபடி உள்ள சிலைகளோ எதுவுமே இல்லை, ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. உள்ளே போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது, ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் நிலைமையை பார்க்கும்போது உள்ளே வந்து நிறைய விஷப்பூச்சிகள்லாம் இருக்கலாம், அதனால் எதுக்கு ரிஸ்க், அதனால் வெளியிலேருந்தே தான் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோயில் வந்து ஏன் இந்த மாதிரி பாழடைஞ்சு இருக்குது, என்ன இதுன்னு ஒரு விவரமும் தெரியல. இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிற மரங்கள் மேலெல்லாம் சில சிற்பங்களை வந்து சாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சிற்பத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு விஷ்ணு சிலை மாதிரி தெரியுது, கன்ஃபார்மாக தெரியல விஷ்ணு சிலை தானான்னு, ஆனால் இது வந்து ஏதோ ஒரு கோயிலோடைய சிற்ப தூண்கள் மாதிரி இருக்குது. இந்த சிலை வந்து ஒரு அம்மன் சிலை மாதிரி இருக்குது. இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய, பல நூற்றாண்டுகளை கடந்த சிலைகள் மாதிரி தான் இருக்குது இந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது. இந்த கோயில் வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கலாம், இது விஷ்ணு கோயிலா சிவன் கோயிலா அம்மன் கோயிலான்னு ஒன்றுமே தெரியல, எல்லாமே பாழடைஞ்சு எதுவுமே இல்லாமல் இருக்குது இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமங்கலம் பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இருக்கிறத நான் வந்து முதல் தடவையாக இப்போ தான் பார்க்குறேன். இந்த இடத்த வந்து நான் ஷூட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப அழகான அட்வென்ச்சரான ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.